ஆன்மீக அன்பு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை இல்லையா. வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம வந்து உப்பு தீபம் இந்த மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த தீபங்கள்லாம் ஏற்றிருப்போம். இந்த வந்து சுக்கிரனுக்கு வந்து உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா. அன்னைக்கு வந்து நீங்க மொச்சக்கொட்டையில வந்து பரப்பி வெண் மொச்சக்கொட்டையை வாங்கி அதை பரப்பி அது மேல நீங்க தீபம் ஏற்றினாலும் சுக்கரனோட யோகம் கிடைக்கும். சுக்கர திசை அடிக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சாம்பார்லயும் நீங்க குழம்பும் வந்து வெண் மொச்சை குழம்பு அவரைக்காய் குழம்பு அந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்மளுடைய சுக்கரனோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து தக்காளி மாம்பழம் இதெல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மஞ்சள் நிற பழங்களில் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மாம்பழம், அன்னாசி பழம், பப்பாளி பழம் இதில் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற பழங்கள். இதை வைத்து நம்ம வழிபாடு பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சக்திகள் அதிகரிக்கும், சுக்கர யோகம் அதிகரிக்கும், பணம் நிறைய வரும், பண வரவு இருந்துகிட்டே இருக்கும், பணத்தடைக்கு நீங்கி பண வரவு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. பொதுவாக மொச்சை தீபம் மொச்சக்கொட்டையை நீங்கள் வந்து நீங்கள் குழம்புல சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். வேக வச்சு சாமிக்கு படைச்சி செய்யும் பொழுது இன்னும் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்க. வெண்மொச்சை சுண்டல் படைச்சி சாமிக்கு படைச்சி சாப்பிட்டு பாருங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து உப்பு வாங்குவோம், பால் தயிர் இது மாதிரி வாங்கும் பொழுது வெண்தாமரை மலர்கள் இது மாதிரி செண்பகப்பூ இது மாதிரி வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சுபிச்சம் கிடைக்கும், சுக்கரனோட யோகங்கள் அதிகரிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. மிக சிறந்த லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இது மாதிரி நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. தொடர்ந்து பார்த்து யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.